கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சி பன்னிசை வித்தகர்கள் என்றாலே தமிழ் கவிதை, தமிழ் இசை, தொன்மை, தெய்வீகம் எல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு அற்புத கலவை என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள். அந்த வகையில் மிக அண்மையில் வாழ்ந்த 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாடல்களை நாம் பருகி கொண்டிருக்கிறோம். தகவல்களை நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கும் ஐயா வைத்திலிங்கன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். பாடி நமக்கு ஒரு இனிய அனுபவத்தையே ஓயாமல் உண்டு பண்ணி கொண்டிருக்கும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு மூன்று பாடல்களை பார்க்கலாம் என்று இருக்கிறோம். பந்துவராளி ராகத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பாடல், குஞ்சித பாதத்தை தாரும் சஞ்சல பாவத்தை தீரும். முதல்ல குஞ்சித பாதம்னா என்ன? வளைந்ததுன்னு அர்த்தம். குஞ்சித்தம்னா வளைந்தது. ஓ சரி. அது எடுத்த கால் வளைந்து தான் இருக்கு, அதனால குஞ்சித பாதம். அவன் அழுத்தும் பதமாக, அவன் அழுத்தும் பதத்தில் எனது விதி, நீ ரசைந்த பதத்தில் எனது கதி. அதான் செஞ்சிலம்பு அசைய கனக சபைதனில் ஜனுதத்தக ஜனுதத்திமிதி மிதத்தம் என்றோடு குஞ்சித பாதம். இந்த பந்துவராளி ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அந்த ராகத்தை பற்றி ஒரு குறிப்பு சொல்லாமல் எப்படி நம்ம போக முடியும்? பந்துவராளியும் ஒரு ஜனக ராகம், மேள ராகம் தான். சரிக ம பத நீச சனிதபமகரேச சாதாரிப்பண்ணு கூட சொல்லலாம். சாதாரிப்பண் தோம் அனோம் இந்த பாடலை நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா? குஞ்சித பாதத்தை தாரும் குஞ்சித பாதத்தை தாரும் குஞ்சித பாதத்தை ஜனுதத்த கவிதச்சமுதி தத்தோமில் ராடிய
இன்னொரு பாடல் கண்டேன் கலி தீர்ந்தேன் என்கிறார். கருணை கடலை நான் கண்டேன் கலி தீர்ந்தேன். இதில் பார்க்க எளிய சொற்கள், அதில் ஆழமான பொருள் இருக்கு. நின்றேன் சந்நிதி அருகில் வென்றேன் பொறி புலன்களை விண்ணவர் போற்றும் பிரானை கண்டேன் கலி தீர்ந்தேன் என்கின்ற இந்த அழகான பாடல் கல்யாணி ராகத்தில் அமைந்திருக்கிறது. அதை நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட கேட்போமா? Oh,
ஏக்கம் உருக்கம் இது வந்து ஒருவருக்கு இயல்பாக இருக்குமானால் உண்மையாக ஒருவருடைய இதயத்தில் இருக்குமானால் அந்த சொற்கள் எளிய சொற்களாக இருந்தாலும் அவன் நம்முடைய நெஞ்சை தொடுகின்றன அதுவும் அது சங்கீதத்தின் மூலம் வரும்பொழுது இன்னும் சொல்லவே தேவையில்லை இப்போ பாருங்களேன் இப்போ உனது திருவடி நம்பி வந்தேன் எனக்கு ஒருவரும் இல்லை நான் ஏழை இந்த எளிய சொற்களில் எத்தனை ஏக்கம் இருக்கு பாருங்க எனக்கு ஒருவரும் இல்லை நான் ஏழை என்ற சொல்லில் துணிக்கக்கூடிய அந்த தாபம் அந்த ஏக்கம் இல்லையா ஏங்கி அழுவதல்லால் ஏழை ஏது மறியேன் என்பது அங்கே நமக்கு துணிக்கிறது ஆனால் நம்பிக்கை ஒன்று தான் இருக்கு நம்பி உனை நாடி நான் வருவேன் நடந்த வழியெல்லாம் நரகம் என்றாலும் நலம் எந்தன் வாழ்வில் கனவு என்றாலும் நம்பி உனை நாடி நான் வருவேன் என்ற நம்மையே பாடத் தூண்டுகிறது இந்த பாட்டு அனுதினமும் பொன்னம்பலம் தன்னிலே ஆடிய பாதரே என் சுவாமி உனது திருவடி நம்பி வந்தேன் எனக்கு ஒருவரும் இல்லை ஏழை அருமையாக இருக்கு நீங்கள் ஏதோ சொல்ல வருகிறீர்களா இல்லை அற்புதமான பாட்டு பரனே பரம தயானிதே எது பக்தியை சென்று சித்தம் மகிழ்ந்திட கரையேற்றி விடுவதன் பாரம் சொன்னேன் கரையேற்றி விடுவது உன் பாரம் சொன்னேன் கைவிட வேண்டாம் சரணம் சரணம் என்று இருக்கிறது இந்த அருமையான பாடல் ஏன் இந்த ராகம் நான் கேள்விப்பட்டதில்லை நீங்கள் தான் இருக்கீங்களே எடுத்துக்கொடுக்க சரசாங்கி என்கின்ற ஒரு ராகம் சரசாங்கி ஒரு மேலகர்த்தா நீ சரி கமா பத நீ சரி கணேசனி சாரி ரபம கம பதாபம கரி ச நீ சரி சனி சதா நீ ச ஆஹா அருமை 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 இந்த பாடலை நம்முடைய கீர்த்தனா பாட கேட்போமா உனது திருவடி நம்பி பாட
கோபாலகிருஷ்ண பாரதியாரும் ஒரு ஒரு விதத்தில் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லலாம் அல்லவா. நிறைய பாட்டு கோபாலகிருஷ்ண பாரதியார் பாத்து பாடியிருக்காரு. ஓய் திலகரே நம்ம ஜாதிக்கு இது அடுக்குமோ, இதெல்லாம் நந்தனார். ஓய் நந்தனாரே நம்ம ஜாதிக்கு அடுக்குமோன்னு பெரிய கழவன் பார்த்து நந்தனாரை கேட்குறான். அந்த அவருடைய புலைச்சேரியில் இருக்கிற நாட்டாமை பெரிய கிழவன் பேர் அவன் கேட்குறான், ஓய் நந்தனாரே நம்முடைய ஜாதி கெடுக்குமா, நியாயம்தானா நேர் சொல்லும் அப்படின்னு. அது சுப்பிரமணிய பாரதியார் வாங்கி பாடுறார், ஓய் திலகரே நம்ம ஜாதி கெடுக்குமோன்ட்டு அவங்க கேட்குற மாதிரி. நிதான கட்சியார், நிதான கட்சியார், தீவிர கட்சியார் கேட்கிற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கிறது. நிறைய பாட்டு அது மாதிரி பாடிருக்காரு கோபாலகிருஷ்ண பாரதியார் பேரில். அவருக்கு ரொம்ப இந்த நந்தன் சரித்திரத்திலே ரொம்ப ஈடுபாடு. காரணம் அவரும்
இந்த ஹரிஜன மக்களுக்காக அவர் புரட்சி பண்ணவர். ஆனால் இவர் ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் கிடையாது. 1871 கோபாலகிருஷ்ண பாரதியார் மறைகிறார். 1882 சுப்பிரமணிய பாரதியார் பிறக்கிறார். அண்மையில் வாழ்ந்தது 11 வருடங்கள் வித்தியாசம். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பத்தி தெரியாது அவருக்கு. இவர் காலத்துல தான் அது முதிர்கிறது. ஆமா. இப்படி அருமையான தகவல்கள் இருக்கின்றன. இன்னும் நாம் இரண்டு பாடல்களாவது கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதியிருப்பதை வருக போகிறோம். இன்னும் அற்புதமான தகவல்களும் இசை நுட்பங்களும் நமக்காக காத்திருக்கின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Oh, my God.